ரித்திக் ரோஷன் படம் பாத்தீங்களா பேங்க் பேங்க், அதோட வேற லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். கேங் ஸ்டார் மாதிரி ஒரு செம்மையான லுக், அந்த கன் எல்லாம் வச்சுட்டு வேற மாதிரி இருந்துச்சு. தாய் தந்தை தளபதி, அதோட வேற வார்த்தையே கிடையாது. சும்மா தலை அவருக்குலாம் தடை இருக்காது, அவர் வளர மாட்டாரு, வளர முடியாது. உங்களுக்கு உங்க அம்மா எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே போல எனக்கு தளபதியை பிடிக்கும். யாரா இருந்தாலும் போட்டி போட முடியாது, தளபதி கூட ஈடு கொடுக்க முடியாது. யாருக்காச்சும் கொஞ்சம் பேருக்காச்சும் நம்மள பிடிக்காம இருந்தாதான் லைஃப் ரொம்ப ஜாலியா போகும் அப்படின்னு சொல்லுவாரு. ஹாப்பி பர்த்டே தளபதி. விஷிக்கு ஹாப்பி பர்த்டே தளபதி. தளபதி ஹாப்பி பர்த்டே. ரித்திக் ரோஷன் படம் பாத்தீங்களா பேங்க் பேங்க், அதோட வேற லெவல் இருக்கு நினைக்கிறேன் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, வெறித்தனமா இருக்கும் நினைக்கிறேன். அந்த கன் எல்லாம் வச்சுட்டு வேற மாதிரி இருந்துச்சு. தாய் தந்தை தளபதி, அதோட வேற வார்த்தையே கிடையாது. வேற லெவல இருக்கு ப்ரோ. கேங் ஸ்டார் மாதிரி ஒரு செம்மையான லுக், கண்டிப்பா படம் பெரிய ஆள் ஹிட் ஆகும் நினைக்கிறேன். டெரரிஸ்ட் நாட்டுல என்னென்ன தப்பு நடக்குதோ அதெல்லாம் எடுத்து சொல்ற மாதிரி கதை போகும். உங்களுக்கு உங்க அம்மா எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே போல எனக்கு தளபதியை பிடிக்கும். இந்த பேங்க் பேங்க் படம் பாத்தீங்களா, ரித்திக் ரோஷன் படம், அந்த படம் மாதிரி ப்ரோ. எது கூட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. ப்ரோ இது மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. தரமா இருக்கும், விஜய்னாலே தரமா தான் ப்ரோ இருக்கும். விஜய் வந்து ஒரு புது அவதாரமா வந்திருக்காரு நினைக்கிறேன். வேற மாதிரி வேற லெவல், தளபதி எப்பவுமே வேற லெவல் தான். போட்டியே கிடையாது, யாரா இருந்தாலும் போட்டி போட முடியாது, தளபதி கூட ஈடு கொடுக்க முடியாது. படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபைட் சீன் மாதிரி நல்லா இருக்கும். உட்கார்ந்தா கிடக்குன்னு கடைசி வரைக்கும் தளபதி கூட மோதே பார்க்க முடியாது. பிகில் கூட வந்துச்சு என்ன அப்படியே உட்கார்ந்தா இருக்கு, ஒன்னும் வரலையே படமே. வளரனுக்கு மட்டும்தான் தடையே இருக்கும், சும்மா தலை அவருக்கு தடை இருக்காது, அவர் வளர மாட்டாரு, வளர முடியாது. தளபதி கூட போட்டி போறாங்க, எப்போதுமே கீழே தான் இருக்கணும், தளபதி தான் மேல இருக்கணும். அவர் மிஞ்சினதுக்கு ஆளே கிடையாது, அடிச்சுக்க முடியாது. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதிகமா கருத்து சொல்லுவாரு, தளபதியே சொல்லுவாரு. யாருக்காச்சும் கொஞ்சம் பேருக்காச்சும் நம்மள பிடிக்காம இருந்தாதான் லைஃப் ரொம்ப ஜாலியா போகும் அப்படின்னு சொல்லுவாரு. வியாபாரம் தெரிஞ்சது வந்து விஜயோட ஃபேன் தான், எதிரியை நண்பனாக்கி அந்த விஜய் ரொம்ப பிடிக்கும். அவங்க அவங்களோட வேலையை பார்க்கட்டும், தளபதி தளபதியோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹாப்பி பர்த்டே தளபதி. உங்களுக்கு அம்மா எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மேலே எங்களுக்கு தளபதி பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அவர் சொல்ற வார்த்தை, டான்ஸ், பாட்டு, ஸ்டைல் எல்லாமே பிடிக்கும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அந்த டேரக்டர் ரொம்ப பிடிக்கும், கில்லி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து இப்ப இருக்கிற நாடு நல்லதெல்லாம் ஒரு படத்திலே சொல்லிடுறாரு, அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்டைல் ரொம்ப எல்லாத்துக்கும் இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து தளபதி மட்டும்தான். படம் ஆக்டிங் படமா இருக்கும், ஃபைட் படமா தான் இருக்கு, ஆக்சன் மூவியா தான் இருக்கு. தலைவர் வேற லெவலா இருக்காரு, நீங்கமா இருக்கு, கண்ணோட வச்சு படம் வந்தாலும் திருவிழா மாதிரி இருக்குங்க. அப்படி மக்களுக்கு ஏதோ நல்ல தீர்ப்பு சொல்ல வர்றாரு. எல்லா படத்திலயும் சொல்ற மாதிரி இதுலயும் கண்டிப்பா கொண்டு வருவாரு. இந்த வருஷத்துல சூப்பரான மூவினா நம்ம தளபதி ஃபர்ஸ்ட் லுக் வச்சே சொல்லலாம், இதுதான் பெஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் மூவி. கில்லி பிடிக்கும் ப்ரோ, என்னோட ஃபேவரட் கேம் கபடி. அதுல ஒரு மாஸ்க் காட்டிருப்பாரு. இப்ப மாஸ்டர் படத்துல ஒரு கபடி தான், அந்த படம் ரொம்ப நிறைய உதவி பண்றாரு. இப்ப கொரோனா பீரியட் கூட அவர் நிறைய டொனேஷன் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஏழ்மையாளர்களுக்கு ரொம்ப உதவி பண்றாரு. நிறைய சமூக பிரச்சனைக்குலாம் இவர் ஈடுபாடாரு. டைரக்டிங்ல மட்டும் ஹீரோ இல்லாம ரியலாவே ஹீரோ மாதிரி இருக்கிறாரு ப்ரோ. என் தலைவர் சொன்ன டெலக்கா சொல்லுவேன், வாழ்க்கைங்கிறது கடல் போல, வேணுங்கிறவங்க அள்ளி மோந்துட்டு போவாங்க, வேணாங்கிறவங்க கள்ள தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு தலைவரே சொல்லியிருக்காரு ப்ரோ. அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, வளர்ந்துட்டு போயிட்டு தான். எனக்கு அவர் நடிச்சிருந்த எல்லா படமும் பிடிக்கும் ப்ரோ. எந்த படமும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. சுயநலவாதின்னு சொல்லுவேன் ப்ரோ, ஒரே வார்த்தையில், வேற வார்த்தையே கிடையாது. விஜய் பிடிக்காதுன்னு சொல்றாங்க, சுயநலவாதி தான் ப்ரோ. ஒரு சமூகத்துக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிற பிடிக்காதுன்னா வேற எதுக்கு ப்ரோ அவங்க வாழணும். அவங்க சுயநலவாதி தான், அவங்க பிடிக்காதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. அவங்க அப்படிப்பட்ட விஷயம் எதுவுமே பண்ணல. விஷய் ஹாப்பி பர்த்டே தளபதி. தளபதி ஹாப்பி பர்த்டே. உடனே வந்து தளபதி ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. தாய் தந்தை போல எனக்கு தளபதி பிடிக்குங்க எனக்கு. சர்க்கார் தாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தளபதி அவர் சிரிப்பு தாங்க பிடிச்சது எனக்கு. சுயநல பிடிச்சவங்க சொல்லலாம். தலைவர் பிறந்தனால திருவிழா மாதிரி காய்ச்சலுங்க அப்படியே. ஹாப்பி பர்த்டே தலைவா. சாக்ரை டு ஃபுல் ஹாஸ்.